மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட புகாரின் பேரில் 30க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு போலீசார் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் அதிகம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. அண்மையில் பள்ளி மாணவர் ஒருவரை கஞ்சா அடித்த சக மாணவர்கள் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்பவர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாக காவல்துறையினர் 6 குழுக்களாக பிரிந்து சோதனைகளில் ஈடுபட்டனர். நீடூர், மாப்படுகை உள்ளிட்ட இடங்களில் மளிகை கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான குட்கா, பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை பகுதியில் 22 கடைகளுக்கும் குத்தாலம் பகுதியில் 7 கடைகளுக்கும் காவல்துறையினர் சீல் வைத்து கடை உரிமையாளர்களை கைது செய்தனர். இதேபோல் சீர்காழி பகுதியில் 4 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு கடைக்கும் தலா 5000 முதல் 30000 ரூபாய் வரை அபராதமும் விதித்தனர்.